ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் அவர். இந்த வீடியோவில் என்னுடைய நாடி ஜோதிடம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆத்தாலே மலையரசி யாரணங்கள் இல்லை இல்லை அண்ட தாய். ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூடியூப்ல வீடியோ எடுக்கும் எனக்கு. ஸோ இந்த நாடி ஜோதிடம்ன்ற விஷயத்தை கொஞ்ச நாளாகவே நான் யூடியூப்ல பார்த்துட்ருக்கேன். இந்த நாடி ஜோதிடம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா அம்மாவுடைய பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அப்படின்ற எல்லா உங்களுடைய பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸாக்ட்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த விஷயத்தை டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டுருக்கேன். நாடி ஜோசியம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க வேறு இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. அது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் கம்ப்ளீட்டான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக நான் இப்போ கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஷன் வந்துட்டோம். மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருக்கிறேன். சுத்தமாக வழி எப்படின்னு தெரில, அது தேடி போயினிருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு வழி சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் போயினேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா, அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா, அங்கே அந்த நாடி ஜோதிடம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் விடவும், அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த லிங்க், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் இறங்கின இமீடியேட்டாகவே திடீர்னு ஒருத்தர் வருவார், எங்கேருந்தோ வருவார், வந்துட்டு சார் நீங்கள் செருப்பு விடணுன்னா எங்கள் கடைக்கிட்ட விட்டுட்டு போங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆ சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு, சார் உங்களுக்கு ஏதாவது ரூம் ஏதாவது வேணுமா, ரூம் வேணும்னா சொல்லுங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வருவார். நானும் சரி ஓகே என்னமோ காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே போனேன். அவர் கூட போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே ரூம் பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு என்ட்ரானே, உடனே என்ன பண்ணாங்கன்னா அவரை பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ரூமுடைய ரெண்ட் வந்து டபுள் ரேட்டு சொன்னாங்க. ஸோ உடனே எனக்கு புரிஞ்சது கமிஷன் சேர்த்து தான் அவங்க வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வேண்டாம் நான் வேறு இடம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டு நான் வேறு இடத்துக்கு போயிட்டுருந்தேன். இவர் என்னை தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருந்தார். நீங்கள் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை, அவங்க போகிறதுக்கே என்னை விட்டுட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. இந்த லாட்ஜ் தான் கடைசியில் நான் எடுத்திருக்கேன். ஸோ பொதுவாகவே அந்த வைத்தீஸ்வரன் கோயில் கிட்ட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன தெரு, ஒரு அது வந்து ஆக்சுவலாக ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கும். அங்கே சுற்றியே நிறைய கடைங்க இருக்கும். நிறைய எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடி ஜோதிடம் படிக்கிறவங்க, அகஸ்திய நாடி, சிவநாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு தான் இருக்கும். அங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி நின்றுட்டு இருப்பாங்க. யாராவது வந்தீங்கன்னா வாங்க நாடி ஜோதிடம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அங்கே எல்லாமே ஓவரால் பார்த்தீங்கன்னா லிங்க்டாக இருப்பாங்க. நம்மளே கேட்குறாங்க, முன்னாடி பேசிக்கிறாங்க, உங்களை வந்து அவர் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார், அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் போயிட்டார், திடீர்னு இவர் ஓட்டிகிட்டு வந்துருந்தாருன்னு நம்ம முன்னாடியே நம்மக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லிங்க், ஒரு செயின் ஆஃப் லிங்க் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன எதுவே நீங்கள் என்ன ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா நான் கீழே வந்து மேனேஜர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எங்கே போகும் எங்கே போய் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவரே ஒரு இடத்த எனக்கு சஜெஸ்ட் பண்ணார். அந்த இடத்துக்கு நான் போனேன். ஸோ நான் வந்து அவர் ஏதாவது கரெக்டாக காட்டுவார்னு நினச்சி கேட்டேன். பட் திரும்பி கமிஷன் பேசிஸில் அவங்களும் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸில் தான், யாருமே வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. போகலாங்களா? சார் நீங்கள் தான் பார்க்குறதா? ஆ நான் யூடியூப்லேருந்து வீடியோ போடுவேன். நான் யூடியூப்பில் அதுக்கு வாங்கிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ எடுக்கும் எனக்கு. இல்லை அலோ பண்ண மாட்டாங்க, அது படிக்கிறவங்களுக்கு ஓனர் வரணும். மோகன்ராஜ் சாமிங்களாண்ணா? எங்கண்ணா அது? அந்த பிள்ளையார் கோயில் கிட்டீங்களா? அங்கே வீட்டிலே பார்க்குறாங்களா? ஓ
இங்க பாக்குறதெல்லாம் அவ்வளவு வேணான்னு சொல்றீங்க, நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. அங்க பாக்குறது வீட்லயே பாக்குறது எவ்வளவு நான் சார்ஜ் பண்ணுவாங்க? 300 ரூபா சார்ஜ் பண்றாங்களா? இங்க 3000 ரூபா சொல்றாங்க. இது வந்து பொது சந்தமா பாத்தீங்கன்னா 300 ரூபா கேட்டாங்க. அது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க இங்கெல்லாம் அதிகம். சரிங்க. ஆனா நம்ம வந்து யூடியூப்ல இருந்து வந்திருக்கோம் சொன்னல உங்ககிட்ட ஆல்ரெடி. உங்க பேரு என்ன? சிவாங்களா? பார்த்தேன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வீடியோஸு, ப்ளஸ் இங்கே முன்னாடி ஆல்ரெடி வந்தவங்க எனக்கு சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு கிரேட்ஸ் மோதர் கொண்டு இங்கே எப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இப்போ நடந்தது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது மூணு வேணும்னு சொல்லிட்டு ஷோபெருமான்ட்டு எங்களோட ஜாதி வள்ளுவர்னு சொல்லுவாங்க. ஓகே. அவர் போய் தவா இருக்கும்போது நடந்தது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது மூணுமே கொடுத்துட்டாங்க. ஓகே. லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே. இல்லைனா 40 ரூபா கொடுத்தாலும் கிடைக்கும். ரைட். என்றால் வளது. ஓகே. ஓகே. அடிப்பணிந்த ஒரு மகனின் நாதினோட நூலுடனே அத்தனைக்கு அப்பாவுக்கு வந்து இடது கை இடது காலில் ஆக்சிடென்ட் அது மாதிரி ஏதாவது இல்லைங்க? இப்போச்சு அது மகாமனக்கு மகாமனக்கு நூல் எடுக்க நூல் எடுக்க கூட பிறந்த ஒரு தங்கை இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாங்க. மண்டல் ஏகம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆ, மண்டல உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க. தப்பா? தப்பு. இது உங்களதே கிடையாது அந்த வருஷத்தில். ஓகே. இந்தத்தார் போற்றி போற்றியில் அதிகமாக தானே நீங்கள் பிறந்தது வந்து தமிழ் சாரி இங்கிலீஷ் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 86, 87, 88. இல்லைங்க. 80, 81 பிறந்திருக்கீங்க? இல்லை. 82, 83? இல்லைங்க. 84? லவ் மேரேஜ் உங்களுக்கு சாந்திரமணம்? ஆமாம். மாணவன் தான் அப்படி மனைவியோட சேர்ந்து வாழலையா? இப்போ இல்லை. தப்பு. மனைவி கூட தான் இருக்கேன். கூட தான். கிடைச்சதான் சார் பார்க்கலாம். சரிங்க. 89, 90 பிறந்திருக்கீங்க? இல்லைங்க. 91, 92? இல்லை. 80 கீழேயா மேலே? 80 கீழேனா எப்படி சொல்கிறீங்க? 79 அந்த மாதிரியா? இல்லை, 80 மேலே. அந்த மாதிரி பணவன் அடிகளை போட்டு 80 மேலே, அதாவது 90 90 மேலே. அத்தனவா நாம அப்பாவினுடைய பேர் பெருமாளினுடைய அவதாரம் கசடத்தை வர என்ன யமனன் வருதா முதல் எழுத்து? ஆமா. காவர்தா? இல்ல. அந்த மாதிரி பணம் லாஸ்ட் எழுத்து வந்து புள்ளி வச்சு வருதா? இல்ல. சார் இப்போ இவ்வளோ நேரம் படித்ததில் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடது கிடைக்கல. ஸோ இப்போ வேறு எது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கார் உள்ள. இல்லை வர்றதும் பேசிக்காகவே இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஆல்ரெடி நாங்கள் கடவுள் கிடையாது. ஓகே. எங்களை மாதிரி மனுஷன். ஓகே. வாசிக்க மட்டும்தான். ஓகே. இது அதான் பிறந்தான்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த எழுத்துல உள்ளது அது சின்ன வயசுலேருந்து மனத்துலேருந்து பழகி வந்து. ஓகே. எழுத கற்றுக்கு. ஓகே. படிக்க கற்றுக்கு. அதாவது படித்து சொல்கிறது. சரிங்க சார். அதில் வந்து நான் ஆமாம் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஒண்ணுமே சொல்லாம நாங்கள் கடவுள் கிடையாது கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்க. ஓகே. அதான் பழங்கால சித்தர்கள் தன்னுடைய தவத்தால் எழுதி தவ வலிமையால் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. அது கிடைச்சா மட்டும்தான் பார்க்கணும். கிடைக்கலாம் இல்லைன்னு அனுப்பி. ஓகே. ஓகே. அது உங்களுக்கு கிடைச்சது நான் சொன்னது வந்து உங்களுக்கு தவறா ரைட்டா? இல்லை, ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இப்போது என்கிட்ட நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க முன்னாடி. அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு அதை இப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த இப்போ நீங்கள் காமிச்ச அந்த ஓலையில் இப்போ நான் சொல்லாத டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான் அதில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து அதை வச்சு இப்போ நீங்கள் இது காமிச்சிருக்கிறது என்னுடைய இதில் இருக்கிறத வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்வீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் கோயில் மேலே நாடி ஜோதிடம் படிக்கிறவங்க அவங்க எனக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் நீங்கள் வீடியோவாகவே பார்த்துருப்பீங்க. அவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு நான் பார்த்து என்னுடைய ஏஜை கெஸ் பண்ணார். நார்மலி நான் யூடியூப்லேருந்து வரோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே அவர் ப்ரிப்பேர்டாக இருந்தார். ஸோ பேசிக்கலி அவர் என்கிட்ட என் டேட் ஆஃப் பர்த் கேட்கல. ஸோ நார்மலி வந்து என்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். உங்கள் ரேகைக்கு வந்து இந்த ஓலை வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாமே இல்லைன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை
இன்டெரக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேர், என்னுடைய அப்பாவுடைய பேர், என்னுடைய அம்மாவுடைய பேர் எல்லாமே வந்து ரொம்ப கெஸ்ட்ல தான் வந்து அவர் சொன்னார். எதுவுமே ஓலையிலேருந்து பார்த்து சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு தி ரூம். ஸோ ஃபஸ்ட்டு நாடி ஜோதிடம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தர்கிட்ட போகலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தவருடைய இப்போது இன்னொருத்திட்ட போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த லாட்ஜ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இது கோயிலேருந்து ரொம்ப பக்கம். இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் இறங்கி என்னுடைய லாட்ஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடி ஜோதிடம் அங்கே போனேன். அங்கே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமை விடவும் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் நான் நிறைய டீட்டெயில்ஸ் என்னை பற்றி ஷேர் பண்ணல. அவர் சடனாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா பேர், எங்கள் அம்மா பேர் எல்லாமே கரெக்டாக சொன்னார். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார், ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றும் அமையாது சார். சரி, அது படிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொருள் சொல்லக்கூடிய முறை சரியாக இருந்தால் ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கும் சார். ஓகே, அதே போல இப்போ நீங்க ரேகை கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ரேகையுடைய பேர் கரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன் சார். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்த மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1.5-2 நாள் ஆகும் சார். இப்போ யாரும் வர்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெயிட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இப்படிதான் வந்து ரேக கொடுத்து போவாங்க, திரும்பி வந்து பாப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஹாட்ல வந்து வாய்ப்பெல்லாம் பாஸ் போட்டு கிளம்பணும் சார். அந்த மாதிரி முடிச்சமா கிளம்பணுமா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சார். அதனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து எடுக்கக்கூடிய முறையில் பாத்தீங்கன்னா உங்களை வச்சு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, எங்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை இன்னும் கரெக்டாக எடுத்து கொடுக்கலாம். ஆனா வரவங்களுக்கு அந்த அவசரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ அப்ப இன்னுமே கூட இந்த வேற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே? வேற மாதிரி இருக்கலாம் சொல்ல சார். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குசில கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது சார். ஓகே ஓகே ஓகே, வெறும் ரேகையை மட்டும் வச்சே நீங்க எடுத்து கொடுக்கலாம், பட் உங்களுக்கு டைம் தேவைப்படும். ஆனா வரவங்க யாரும் அது டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, டோட்டலி 15 காண்டங்கள் இருக்கு. பர்டிகுலர் என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஸோ அது அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக அறிமுக காண்டம் நீங்கள் கேட்டே ஆகணும், ப்ளஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் காண்டம்னு சொல்லும்போது நாடி வேஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அகஸ்திய நாடி பார்க்குறீங்க அப்படின்னா 300 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். காண்டம் வைஸ் பார்க்குறதா இருந்தால் இதுவே சிவநாடி பார்க்குறதா இருந்ததுன்னா அது 500 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். வசிஷ்ட நாடி நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா 750 ரூபீஸ் சார்ஜ் ஆகும்னு சொன்னார். இங்கிலீஷ்கில் தமிழுக்கு வந்து ஐப்பசி மாதம் இருபான் சூலமதிகதி கணக்கானால் தமிழுக்கு 23ஆம் தேதி கணக்க நாள் சொல்லக்கூடிய புதன்கிழமை வெனஸ்டேல பிறந்திருக்கீங்க ஐயா படிச்சு சொன்னாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பிகாஸ் நான் நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணல, பட் என்ன பத்தின டீடைல்ஸ் என்னுடைய கரெக்ட் டீடைல்ஸ் அவர் ஷேர் பண்ணார். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் லாஸ்ட் டைம் எனக்கு அந்த விநாயகர் கோயில் மேலே ப்ரெடிக்ட் பண்ணதும் இவர் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணதுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸுமே ஒன்றா இல்லை. ரெண்டாவதும் படித்தாச்சு. ஸோ இனிமேல் கிளம்பி போகலாம் அப்படின்ற தாட்டில் நான் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் வந்தது. லைக் ஓகே, இன்னொருத்தர்கிட்டையும் கேட்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தார். அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபாரினருக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆக்சுவலி அவர் அவைலபிளாக இல்லை, நான் அவர் கால் பண்ணால் அவர் அவைலபிளாக இல்லை. அவர் வேற ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார், பட் எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி ஜோதிடம் படிக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க, பட் கமிஷன் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆல்ரெடி நம்ம யார்கிட்ட பார்த்தோமோ அவரே தான் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இந்த இடத்துல, பின்னாடி எனக்கு தெரிகிற இடத்துல. ஸோ இப்போ நம்ம வேறு ஒருத்தர் தேடி போகிற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த இடம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் டைம் பார்த்தது சர்ப்ரைசிங்காக இருந்தது, பட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்த நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நான் போய் நாடி ஜோதிடம் படிக்கணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க சிம்பிளாக என்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது லைக் டேட் ஆஃப் பர்த் கேட்கக்கூடாது, பட் டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க. பட் ஓகே, டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்தேன். பிகாஸ் நான் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கொடுத்தேன். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போனாங்க, என்னுடைய ஓலைச்சுவடிகள் தேடினாங்க. அப்புறமா சொன்னாங்க லைக் உங்கள் ஓலைச்சுவடி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மூணு பண்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மூணு பண்டில் ஓலைச்சுவடிகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாதி சோதனை குளமும் பின்மையில நீங்க பிறந்தது இந்து குளம். அதாவது
நீங்க கொடுத்த டெம்ப்ளேட்டுக்கான பண்டில்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பண்டில்ஸ் உங்களுடைய லீஃப் இருக்காங்கிற தேடி எடுக்கணும். லீஃப் கிடைச்சாதான் உங்க ஃபியூச்சர் லைஃப் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார். ஓகேங்களா? ஒவ்வொன்றா படிக்கிற உங்களை பத்தின டீட்டெயில் வந்தா ஆமா இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சரிங்க. என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், என் ஒய்ஃப் பேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ. நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் போனேன். ஃபஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, ஒரு எந்த ஒரு த்ரில்லுமே இல்லை. செகண்ட் டைம் ஒருத்தர்கிட்ட போனேன், ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. மூணாவது ஒருத்தர்கிட்ட போனேன், த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு எல்லாருமே சொன்ன ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓலை கிடைக்கணும், கிடைச்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைனா சொல்ல முடியாதுன்னு. பட் சர்ப்ரைசிங்லி மூணு பேர்கிட்டையுமே என்னுடைய ஓலை இருந்தது. லக் வேணும், லக் இல்லைனா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அது என்ன அர்த்தம்னா, நான் லக்கியா இல்லை வந்து இதில் வேறு ஏதாவது இன்டைரக்டான விஷயங்கள் இருக்கா எனக்கு தெரியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் நான் தனியாக போனேன், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் போகும்போது எனக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும், கண்டிப்பாக எங்கே போகணும், யார்கிட்ட போகணும், எப்படி பேசணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் போகும்போதே ஒரு இட்ஸ் ஓகே, குட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4500 கொடுத்துட்டேன், நான் 5000 கொடுத்துட்டேன், நான் 10000 கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் என்னுடைய இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய ஃபஸ்ட் டைம் ரிவ்யூவில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே போகும்பொழுது தயவு செஞ்சு ஃபுல் பேக்கேஜாக பேசாதீங்க. எல்லாருமே உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் காண்டம் படிக்கிறது வெறும் 300 ரூபீஸ் தான் சார்ஜ். சின்ன கடையாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய கடையாக இருந்தாலும் சரி, வெறும் 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ரூபீஸ் கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். சப்போஸ் கரெக்டாக சொல்கிறாங்களா, அதில் 15 காண்டங்கள் இருக்குது. அந்த 15 காண்டங்களில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் படிக்க சொல்லுங்கள். ஃபைனலி நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக சொல்ல விருப்பப்படுறது, உங்களுக்கு கரெக்டான நாடி ஜோதிடம் படிக்கணும், கரெக்டானவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுங்க. 1 டே 2 டே டைம் கொடுங்க அவங்களுக்கு. அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு அப்போ உங்களுக்கு படித்து சொல்லுவாங்க. மேபி அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கலாம். நான் போனது ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சேஃபாக இருக்கணும். அங்கே கமிஷன் ஏஜென்ட்ஸ் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சேஃபாக இருக்கணும். ஸோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய நாடி ஜோதிடம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே நாள் நான் போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் இன்க்ளூடிங் 30 மினிட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் மயிலாடுதுறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நாடி ஜோதிடம் பார்க்கணும், அது பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும், ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.